நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு டேங்க்ல அழுக்கு தண்ணி இருக்கு, இன்னொரு டேங்க்ல நல்ல தண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த ரெண்டு டேங்க்ல இருக்கிற வாட்டருமே சேம் சோர்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். என்னடா சொல்ற, சேம் சோர்ஸ்ல இருந்து எடுத்ததா? அப்புறம் எப்படி ஒரு சைட் டேங்க்ல இருக்கிற தண்ணி அழுக்காகவும் இன்னொரு சைட் டேங்க்ல இருக்கிற தண்ணி கிளியராகவும் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கிற டேங்க்ல ஆயிஸ்டர்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயிஸ்டரால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 gallons ஆஃப் வாட்டரை ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை கூகுள் சர்ச்சஸ் சென்டர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 5 billion சர்ச்சஸ் கூகுள் என்டர் ஆகுதான். அதுவே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 165 billion சர்ச்சஸ் கூகுள் என்டர் ஆகுதான். அண்ட் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 6000 புது கம்ப்யூட்டர் வைரஸஸ் உருவாக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணப்படுதாம். ஆனால் 1990s மொத்தமாகவே வெறும் 50 கம்ப்யூட்டர் வைரஸஸ் தான் இருந்ததாம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது மாதிரியே சில பேருக்கு டெக்னாலஜினாலே பயமாக இருக்கும். அண்ட் அதுக்கு பேர் டெக்னோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பாப்புலேஷன் 1 billion ரீச் பண்ணுறதுக்கு 200,000 வருடங்கள் தேவைப்பட்டது. ஆனால் 7 billion ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 200 வருடங்கள் தான் தேவைப்பட்டது. ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ வேகமாக பெருகுது அப்படிங்கிறத இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 70% ஓஷனால் கவர் ஆகியிருக்கு. இருந்தாலும் ஹியூமன்ஸ் ஆகிய நம்மளால் வெறும் 5% மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப லைட்டஸ்டான மெட்டீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபின் ஏரோஜெல் அப்படிங்கிற இந்த மெட்டீரியல் தாங்க. இந்த மெட்டீரியலால் கிராஸோட நுனியில் கூட பேலன்ஸ் பண்ண முடியுமாங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் ஏரை விட 7 times லைட்டாக இருக்குமாங்க. ப்ரோமோபாட்ஸ் அப்படிங்கிற டெக் கம்பெனி கிரியேட் பண்ணுற ரோபோட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஃபேஸை இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $280,000 பே பண்ணுவாங்க.